மணல் கடத்தலை காவல்துறையினரிடம் சொல்லியதாக நினைத்து நண்பனையே காரியேற்றி கொலை செய்த கொடூரம் ராமநாதபுரத்தில் நடந்துள்ளது. கொலையாளி சிக்கியது எப்படி? 22 வயதான அரவிந்தன் தான் தனது நண்பனாலேயே கொடூரமாக காரேற்றி கொலை செய்யப்பட்டவர். தொழில் போட்டியாலும் மணல் கடத்தலை காவல்துறையிடம் காட்டிக் கொடுத்ததாலும் தான் அரவிந்தன் கொலை செய்யப்பட்டதாக உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். உண்மை என்ன? ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த வைரவகேசுவின் 22 வயது மகன் அரவிந்தன். கல்லூரி படிப்பை முடித்த அரவிந்தன் கட்டட ஒப்பந்த பணிகளை செய்து வந்துள்ளார். கட்டட தொழில் மற்றும் ஒப்பந்தம் எடுப்பதன் மூலமாக 28 வயதான பாலா மற்றும் 25 வயது சேதுபதி ஆகியோருடன் நட்பு ஏற்பட்டது. மூன்று பேரும் நண்பர்களாக இருந்தாலும் தொழில் போட்டி மூன்று பேருக்கும் இடையே இருந்து வந்தது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு திடீரென பாலாவை மணல் கடத்தல் வழக்கில் காவல்துறையினர் கைது செய்தனர். தான் கைது செய்யப்பட்டதற்கு நண்பன் அரவிந்தன் தான் காரணம் என்று தீர்மானித்த பாலா அரவிந்தனை பழிதீர்க்க முடிவு செய்தார். மனதில் பழிவாங்கும் எண்ணத்துடன் இருந்த பாலா கடந்த 19 தேதி மணல் கடத்தல் வழக்கிலிருந்து பிணையில் சிறையிலிருந்து வெளிவந்துள்ளார். கடந்த சனிக்கிழமை நண்பர்கள் சரவணன், சேதுபதி உள்ளிட்ட 5 பேருடன் மது அருந்திய பாலா அரவிந்தை கொலை செய்ய திட்டமிட்டார். எப்போதும் அலுவலகத்தில் இருந்து இருசக்கர வாகனத்தில் அரவிந்தன் செல்வது வழக்கம். இதை சாதகமாக பயன்படுத்தி தங்கள் சதித்திட்டத்தை அரங்கேற்ற முடிவு செய்தனர். அரவிந்தன் சனிக்கிழமை இரவு ராமநாதபுரத்திலிருந்து தேவிப்பட்டினத்தில் உள்ள தனது வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் உறவினர் கல்யாண்குமார் என்பவருடன் சென்றுள்ளார். இதை நோட்டமிட்ட பாலா மற்றும் அவரது நண்பர்கள் காரில் அரவிந்தனை ரகசியமாக பின்தொடர்ந்தனர். அரவிந்தனின் இருசக்கர வாகனம் சக்கரவநல்லூர் விளக்கு என்ற பகுதிக்கு வந்தவுடன் பின்னே காரில் வந்த பாலா காரால் வேகமாக மோதியுள்ளார். இதில் நிலை தடுமாறி அரவிந்தன் இருசக்கர வாகனத்துடன் தூக்கி வீசப்பட்டார். மோதிய வேகத்தில் கார் அங்கிருந்து மின்னல் வேகத்தில் தலைமறைவானது. விபத்தில் அரவிந்தன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் மற்றொருவர் காயங்களுடன் உயிர் தப்பினார். உயிர் தப்பிய கல்யாண்குமார் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் நடந்தது விபத்து இல்லை, கொலை முயற்சி என்று முடிவு செய்து கொலை வழக்காக மாற்றினார். கொலைக்கு காரணமானவர்களை கைது செய்யும் வரை அரவிந்தனின் உடலை வாங்க மறுத்து அவரது உறவினர்கள் ராமநாதபுரம் அரசு மருத்துவமனை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் 2 நாளாக திங்கட்கிழமையும் உடலை வாங்க மறுத்த உறவினர்கள் ராமநாதபுரம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட துணை கண்காணிப்பாளர் விரைவில் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் என்று வாக்குறுதி கொடுத்ததன் அடிப்படையில் போராட்டம் கைவிடப்பட்டது. இதற்கிடையே கொலைக்கு பயன்படுத்திய காரை ஓட்டிய சரவணன் மற்றும் சேதுபதி ஆகிய இருவரும் ராமநாதபுரம் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். 20 நாளைக்கு முன்னாடி மணல் அள்ளுற சம்பந்தமாக ஒரு ஜேசிபியை சொல்லிக் கொடுத்ததுக்காக அவன் சொல்லிக் கொடுத்தவனு அவனாக கற்பனை பண்ணிக்கிட்டு என் பையனை வந்து நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருங்குளத்து பாலா சொல்லிட்டு போயிருக்கிறான். போயிட்டு திரும்பி நேற்று வந்திருக்கிறான். வந்த உடனே என் பிள்ளைய வந்து ஃபோன் பண்ணி வர சொல்லி வண்டி மாட்டிக்கிறீச்சிங்கவா எடுத்து வந்துட்டு போகணும் மாட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு வர சொல்லி பையனை வர சொல்லி நைட்டு 10:30 மேலே வந்து இது அவன் அந்த வேலுமாணிக்கம் பல்கில் வெயிட் பண்ணி காத்துக்கிட்டே இருந்து அவன் முன்னாடி விட்டு பின்னாடி போட்டு வேணும்னே அடித்து ஆளா இது பண்ணிட்டான். இது வந்து ஆக்சிடென்ட் கிடையாது சொன்னது மாதிரி அவன் செஞ்சுட்டான். இவ கர்வமாக வச்சுருந்த என் பிள்ளைய இவ்வளோ தொலைக்கு பழி வாங்குங்கிற எண்ணம் எங்களுக்கு தெரியலை. நான் பெத்த மையம் எங்கே வண்டி அமுடா அவனத்தையும் கூப்பிடுவாங்க எடுக்க பதிஞ்சுக்கிறச்சுன்னு அவனை அன்னைக்கு என்ன நடந்தது நான் ஃபோன் பண்ணினேன். எனக்கு இந்த மையம் 7 போன மையம் வீட்டுக்கு வரலையே நான் ஃபோன் பண்ணினேன். இந்த வாரமாக சாப்பிடும்னு சொல்லிட்டு வந்த மயந்தேன். என்ன நடந்துச்சுன்னே தெரியலை. குணமாத்தையும் வந்து நான் பார்த்தேன். கூட வந்த பையன் கல்யாணகுமார்னு ஒரு பையன் பெட்டில் சேர்த்துருக்கு. அன்னைக்கு நடந்த பிரச்சனை அந்த பையன்கிட்ட கேட்டால் உங்களுக்கு தெரியும். பின்னாடி வண்டியில் லைட் அமைத்து போட்டு வந்துட்டு வண்டி வந்ததே தெரியல. வந்த சோருக்கு டக்குன்னு தட்டிட்டாங்க. தட்டு சல்லிக்கு நேரம் இருந்ததில்லை. இங்கிட்டும் போக முடியல அங்கிட்டும் போக முடியல. வந்ததுக்கு அப்படியே தட்டி கொண்டு போயிட்டாங்க. வந்ததில் அப்படியே விழுந்துட்டார் 2.
அடிச்சு விழுந்ததில் அவனுக்கு விழுந்த மண்டையை புரடி அடிச்சிருச்சு. எனக்கு கை காலங்க அரைச்சி எந்திரிக்க முடியல. என்னால் அடிச்சுட்டு வண்டியில் 5-6 பேர் இருந்தாங்க. ஆனால் அடிக்க வரதுக்கு முன்னாடியே அவன் அரைந்து பின்னாடி கொண்டு பார்த்துட்டேன், யார் யார் ஆள் பார்த்துட்டான் டக்கு. நான் போய் சொல்லிட்டேன், ஆள் இந்த மாதிரி பாலாக கும்பலாம் மாப்பிள்ள அவங்க தான் மாப்பிள்ள இருக்கிறாங்க, இவன் சேதுபதியும் உள்ளே இருக்கிறா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு சாருக்கு முன்னாடி எதுனா சொல்லிட்டேன். வந்து வண்டியில் வந்துக்கிட்டு மேலும் கொலை வழக்கில் தொடர்புடைய பாலா உள்ளிட்ட 3 பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர்.